ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். டிஎன்பிஎஸ்சியில் இதுவரைக்கும் கேட்கப்பட்டிருந்த கேள்விகளை வந்து தொகுத்து தனித்தனி டாபிக்ஸாக வந்து பார்த்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜாகிரஃபி எல்லாம் முடிச்சாச்சு. ஸோ இந்த வீடியோவிலேருந்து நம்ம ஐஎன்எம் டாபிக் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஐஎன்எம்லேயும் வரும், யூனிட் எயிட்லேயுமே வரும். இப்போ நீங்கள் வந்து குரூப் ஃபோருக்கு மட்டும் படிக்கிறீங்க அப்படின்னா வந்து அது ஐஎன்எம்ல வந்துடும். குரூப் டூக்கு குரூப் ஒனுக்குலாம் படிக்கிறீங்க அப்படின்னா யூனிட் எயிட்டின்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த பகுதி வந்து என்னென்னா ஐஎன்எம்ல வரக்கூடிய யூனிட் எயிட் பகுதி, ஓகேங்களா? யூனிட் எயிட்ல வரக்கூடிய ஐஎன்எம் பகுதி, அதாவது பார்த்திங்கன்னா தெரியும், யூனிட் அழகு எட்டு, ஓகேங்களா? அதில் ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்ககால கிளர்ச்சிகள், அந்த தமிழ்நாடு ஓரியன்டாக இருக்கும் இல்லையா, புலிதேவர், பாளையக்கரர் புரட்சி, வீரபாண்டிய கட்டபொம்மன், இதெல்லாமே வந்து நமக்கு யூனிட் எயிட்டில் வரக்கூடிய பகுதி. ஸோ இந்த பகுதி மட்டும் பார்க்க போகிறோம். ஏன் இதை மட்டும் தனியாக பார்க்குறோன்னா, யூனிட் எயிட்டில் இப்போ நிறைய கொஷின்ஸ் வரப்போகுது அப்படிங்கிறனால வந்து இந்த பகுதியில் இதற்கு முன்னாடி எவ்வளோ கொஷின்லாம் கேட்டிருக்காங்க, என்னென்ன பாயிண்ட்டை கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துலாம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இதுக்கு முன்னாடி ஐஎன்எம் மட்டும் தான் இருந்துச்சு நியூ சிலபஸ்க்கு வரதுக்கு முன்னாடி, அதனால் கேள்விகள்ங்கிறது இந்த பகுதியில் இதற்கு முன்னாடி கம்மியாக தான் இருந்துச்சு. ஒரு 15-20 கேள்விகள் வரைக்கும் தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறது வந்து பார்த்துடலாம். பாடம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பகுதி எந்த பாடத்தில் ஸ்கூல் புக்கில் கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 10th ஆறாவது லெசன் பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்ககால கிளர்ச்சிகள் அப்படிங்கிற பாடம் இந்த பாடத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே கவர் ஆகும். அதுக்கு அடுத்தது 11th ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 18th லெசன், ஆங்கில ஆட்சிக்கு எதிரான தொடக்ககால எதிர்ப்புகள் அப்படிங்கிற லெசன், இதில் ஃபுல்லாக வந்து இந்த டாபிக் ஓரியன்டாக கவர் ஆகாது. இந்த பாடத்தில் தமிழ்நாடு பேஸ் பண்ணி மட்டும் பகுதி இடையில் வந்து உங்களுக்கு வரும், அது மட்டும் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 8th பார்த்தீங்க அப்படின்னா மக்களின் புரட்சி அப்படிங்கிற பாடம், ஓகேங்களா? இதுலையுமே இடையில பாதி மட்டும் வரும், அந்த பாளையக்கரர் புரட்சி அப்படிங்கிற மாதிரி பாதியில் மட்டும் வரும். ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. மீதி இருக்கிறது வராது அப்படின்ட்டு இல்லை, மீதி இருக்கிறது எல்லாமே ஐஎன்எம்ல வரும். அடுத்து வேறு சில டாப்பிக்கில் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பரில் பார்க்கக்கூடிய டாபிக் வந்து இதில் பாதி பாதி தான் வரும், ஓகேங்களா? ஸோ எப்படி படிக்கலாம் அப்படின்னா, அதை படித்து முடிச்சுட்டு இந்த கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம், அல்லது இந்த கொஸ்டின் பேப்பருடைய வீடியோ பார்த்துட்டு அதை படிச்சிங்க அப்படின்னா தெளிவாக என்னென்ன பாயிண்ட் கேட்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? ரைட், ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வேலூர் கழகம் நடைபெற்ற ஆண்டு எந்த ஆண்டுன்னு கேட்குறாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான பேசிக்கான கொஷின். வேலூர் கழகம்ங்கிறது 1806 ஆண்டு வந்து நடந்துச்சு. இதே மாதிரி ஒவ்வொரு கழகமும் வந்து கேட்பாங்க, பாளையக்கரர் புரட்சி எந்த ஆண்டு, இது எந்த ஆண்டு, வீரமண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டது எந்த ஆண்டு, இந்த மாதிரி வந்து இந்த பிரச்சனை நடந்தது எந்த ஆண்டு அப்படிங்கிறதெல்லாம் வந்து கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி முக்கியமான அந்த நிகழ்வு நடந்திருக்கும் இல்லையா, அது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க இந்த பாளையக்கரர் புரட்சியை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, 1801 ஆண்டு புரட்சியில் தோல்விக்கு பின்னர் நிரந்தரமாக நாடு கடத்தப்பட்ட பல எத்தனை பேர் வந்து தூத்துக்குடிக்கு அழைத்து செல்லப்பட்டனர் அப்படிங்கிற. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த புரட்சியினுடைய அந்த ஒரு விளைவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. திருப்பி அந்த பாயிண்ட்லேருந்து கேள்விகள் கேட்டுட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் எத்தனை பேர் கொண்டு போனாங்க அப்படிங்கிறது வரைக்கும் கேள்வி கேட்டிருக்காங்க. 73 பேரை வந்து நாடு கடத்த திட்டமிட்டிருப்பாங்க, சரிங்களா? நிரந்தரமாக நாடு கடத்தப்பட எத்தனை பேர் தூத்துக்குடிக்கு அழைத்து செல்லப்பட்டனர் அப்படின்னா 73 பேரை வந்து பண்ணியிருப்பாங்க இந்த 1801 அந்த புரட்சியின் போது, ஓகேங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின், வீரபாண்டிய கட்டபொம்மனின் காலத்தின் போது இந்தியாவின் கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் யார் அப்படின்னா வந்து வெல்லஸ்லி பிரபு தான் அந்த டைமில் வந்து கவர்னர் ஜெனரலாக இருந்திருப்பார். அதில் ஒரு இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ வீரபாண்டிய கட்டபொம்மன் நிறைய பேர் வந்து எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறனோடனே மற்ற இடத்துல இருக்கிற எல்லாரையுமே வந்து அந்த பாளையங்கோட்டையை நோக்கி, அந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் இருக்கிற அந்த இடத்த நோக்கி வந்து எல்லாருமே திருப்பி விட்டுருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல அது அந்த ஆள் உத்தரவு போட்டது வெல்லஸ்லி பிரபு அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ யார் கவர்னர் ஜெனரல் அப்படின்னா வெல்லஸ்லி பிரபு தான், ரைட்? ஸோ அடுத்த கேள்வி பார்க்கலாம், கட்டபொம்மனின் அமைச்சராக இருந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவுமே பேசிக்கான ஒரு கொஸ்டின் தான். சிவசுப்பிரமணிய பிள்ளை அப்படிங்கிறது தான், சிவசுப்பிரமணியம் அப்படிங்கிறது புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ கட்டபொம்மனின் ஆதரவாளராக இருந்தவர் சிவசுப்பிரமணியம் தான். ஸோ அதே மாதிரி இப்போ முக்கியமான ஆட்கள்லாம் தெரிஞ்சுக்கணும், அவங்களுடைய தம்பி யார், அண்ணன் யார், அதே மாதிரி வந்து இப்போ ஊமைத்துறைனா யார், அது மருது சகோதரர்கள் யார் யார் என்ன ரோல் ப்ளே பண்ணாங்க அப்படிங்கிறதுலாம் கட்டபொம்மன், புலிதேவர் இவங்க ஒரு இன்டர்னான பாயிண்ட் எல்லாமே கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு, 1789 May 31 நாள் கணக்குப்படி கட்டபொம்மன் கப்ப தொகை வந்து நிலுவை எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த நாள் படி, அதற்கு முன்னாடி வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும். ஸோ அந்த நாள் படி அவங்களுக்கு எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 3310 பக்கோடா வந்து இருந்திருக்கும், சரிங்களா? 1789 May 31 படி அவங்களுக்கு எவ்வளோ இருந்துச்சுன்னு புக்கில் கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. அந்த லைன் அப்படியே உங்களுக்கு கேள்வியாக கேட்டிருக்காங்க, 3310 பக்கோடா. நெக்ஸ்ட்டு, வந்தவாசி போர் நடைபெற்ற ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வந்தவாசி போர் அப்படிங்கிறது 1760 வந்து நடந்திருக்கும். ஸோ வந்தவாசி போர் அப்படிங்கிறது இந்த புலிதேவர் மேலேயும் கட்டபொம்மன் மேலேயும் வந்து வரி வசூலிக்கிறதுக்கு ஆங்கிலேயருடைய அந்த ஒரு ஆதிக்கம் வர்றதுக்கான முக்கியமான ஒரு காரணமாக அந்த வந்தவாசி போர் இருக்கும், 1760. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், புலிதேவருக்கு ஆதரவு கொடுத்தவர்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. புலிதேவருக்கு ஆதரவு கொடுத்தவர்கள் வந்து இங்கே டச்சுக்காரர்கள்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது தவறு, பிரெஞ்சுக்காரர்கள் தான் வந்து புலிதேவருக்கு வந்து ஆதரவு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆங்கிலேயர்களை எதிர்க்கிறதுக்காக, ஆங்கிலேயர்கள்னாலே யார் அவங்களுக்கு ஆப்போசிட்டில் யார், பிரெஞ்சுக்காரர்கள் தான். ஸோ அந்த பிரெஞ்சுக்காரர்கள் புலிதேவருக்கு ஆதரவு கொடுத்துருப்பாங்க. சண்டை வந்து யாருக்குனா ஆங்கிலேயர்களும் புலிதேவருக்கும் தான். ஸோ ஆங்கிலேயர்களுக்கு எப்பயுமே எதிரி தான் வந்து பிரெஞ்சுக்காரர்கள். அதனால் இவங்க பிரெஞ்சுக்காரர்கள் வந்து புலிதேவருக்கே ஆதரவை கொடுத்துருப்பாங்க.
ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், பாஞ்சாலம் குறித்து கோட்டை ரகசியங்களை ஆங்கிலேயரிடமிருந்து வெளிப்படுத்தியவர் யார் அப்படின்னா வந்து ராமலிங்க முதலியார். ஓகேங்களா, ஆங்கிலேயர்களிடம் ஓகேங்களா அவங்கள்ட்ட இருந்து இல்லை, அவங்கள்ட்ட வந்து வெளிப்படுத்தியவர் யார் அப்படின்னா அவங்கள்ட்ட போட்டு கொடுத்துட்டாங்க. சிம்பிளாக சொல்ல போனால் ராமலிங்க முதலியார், ராமலிங்கர் அப்படிங்கிறவர் தான் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன், பாஞ்சாலம் குறித்து அந்த கோட்டையை பற்றியெல்லாம் விஷயங்கள் எல்லாமே வந்து உள்ளே போயிட்டு அவர்கிட்ட வந்து சமாதானம் பேசுகிற மாதிரி போயிட்டு உள்ளே எப்படி சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து வெளியே வந்து ஆங்கிலேயர்கிட்ட வந்து போட்டு கொடுத்துருவாரு. ஸோ அதுதான் ராமலிங்க முதலியார் அல்லது ராமலிங்கர் அப்படிங்கிறவர் தான் அந்த மாதிரி பண்ணியிருப்பார். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், மருது பாண்டியன் எந்த இடத்தில் மசூதியை கட்டினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நரிக்குடி அப்படிங்கிற இடத்துல தான் வந்து மருது பாண்டியன் வந்து மசூதியை கட்டியிருப்பார். இந்த கொஸ்டின் வந்து புக்கில் இருந்து வந்த கேள்வி இல்லை, அவுட் ஆஃப் புக் கொஸ்டின் தான், இருந்தாலும் அந்த பாயிண்ட்டை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மருது பாண்டியன் எந்த இடத்துல மசூதி கட்டியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரிக்குடி அப்படிங்கிற இடத்துல தான் வந்து மசூதியை வந்து கட்டியிருக்காரு. ஓகே, அடுத்த கொஸ்டின், வீரபாண்டிய கட்டபொம்மனை ஆங்கிலேயரிடம் பிரித்து கொடுத்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. புதுக்கோட்டை மன்னர் விஜய ரகுநாத மன்னர் அப்படிங்கிறவர் தான் வந்து அவர் புதுக்கோட்டை மன்னர், புதுக்கோட்டையினுடைய மன்னராக இருந்திருப்பார். ஸோ அவர் தான் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனை வந்து கலப்புற்காடுகளில் தங்கியிருந்த வீரபாண்டிய கட்டபொம்மனை வந்து பிடிச்சு கொடுத்துருப்பாங்க. ஸோ புதுக்கோட்டை மன்னர். அடுத்த கேள்வி, திப்பு சுல்தான் போரில் உயிரிழந்த இடம் எந்த இடம் அப்படின்னா ஸ்ரீரங்கப்பட்டினம் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து திப்பு சுல்தான் வந்து போரில் வந்து இறந்துருப்பார். ஸோ எந்த இடம்னா ஸ்ரீரங்கப்பட்டினம், நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த கேள்வி, சிருங்கேரி சாரதா கோயிலுக்கு சாரதா தெய்வத்தின் உருவச்சிலையை அமைப்பதற்கு உதவிய முஸ்லீம் மன்னரின் பெயர் என்ன அப்படின்னா வந்து திப்பு சுல்தான் தான். இந்த பாயிண்ட் வந்து புக்கில் வந்து உங்களுக்கு டைரெக்டாக கொடுத்துருக்க மாட்டாங்க, தெரிஞ்சுக்கோங்க. சிருங்கேரி சாரதா கோயிலுக்கு சாரதா தெய்வத்தின் உருவச்சிலை அமைப்பதற்கு ஹெல்ப் பண்ணவர் யார், உதவிய முஸ்லீம் மன்னர். ஓகேங்களா, சாரதா தேவி அப்படிங்கிறது இந்தி கடவுள். ஸோ அவங்களுடைய உருவச்சிலையை அமைக்கிறதுக்கான முஸ்லீம் மன்னர் யார், ஹெல்ப் பண்ணது யார் அப்படின்னா வந்து திப்பு சுல்தான் இதற்காக ஹெல்ப் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அடுத்த கேள்வி, ஸோ இந்த கேள்வி பார்த்திங்கன்னா மாடல் கொஸ்டின் பேப்பர்லேருந்து கேட்ட கேள்வி. ப்ரீவியஸ் இயரில் கொஞ்சம் கேள்விகள் கம்மியாக இருக்குங்கிறனால மாடல் கொஸ்டின் பேப்பர், அதுக்கு அடுத்து வந்து கொஸ்டின் பேப்பர்லேருந்து எடுத்து போட்டிருக்கேன். ஊமைத்துறையின் இயற்பெயர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஊமைத்துறையினுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா குமாரசாமி. இந்த பாயிண்ட் வந்து புக்கில் இருக்காது, தெரிஞ்சுக்கோங்க. ஊமைத்துறை அதாவது கட்டபொம்மனுடைய தம்பி தான் வந்து ஊமைத்துறை. ஸோ அவருடைய இயற்பெயர் வந்து என்ன அப்படின்னா குமாரசாமி. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு பாயிண்ட்டு, பாளையக்காரர் முறை முதன் முதலில் எவருடைய ஆட்சி பகுதியில் வந்து செயல்படுத்தப்பட்டது அப்படின்னா வந்து விஜயநகர். ஓகேங்களா, ஸோ விஜயநகர பாமணி அரசுகள் இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட வந்து விஜயநகர் அப்படிங்கிற தனி கிங்டமு. ஸோ அவங்களுடைய ஆட்சி பகுதியில் தான் வந்து பாளையக்காரர் முறை அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கொண்டு வரப்படுது. இதுவுமே உங்களுக்கு புக்கில் கொடுத்துருக்காங்க, பாளையக்காரர் முறை அப்படிங்கிற அந்த பாயிண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ விஜயநகர் தான். ஓகே, ஸோ இங்கே நமக்கு வந்து கூற்று காரணம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கூற்று என்ன அப்படின்னா வந்து தென்னிந்திய புரட்சி மிக பயங்கரமாக தோல்வியுற்றது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. எஸ், தென்னிந்திய புரட்சி அப்படிங்கிறது தோல்வியில் தான் முடிஞ்சிச்சு. அதற்கடுத்து இதற்கான காரணம் என்ன அப்படின்னா தலைவர்களிடையே ஒற்றுமை இல்லை. ஓகேங்களா, ஸோ இதுவுமே கரெக்டு தான், தலைவர்களே ஒற்றுமை இல்லை, அதனால் வந்து அவங்க வந்து தோத்துட்டாங்க. அப்போ கூற்றுமே சரி காரணமும் சரி தான். ஓகேங்களா, தனித்தனியாக ரெண்டுமே சரி தான். அதே மாதிரி இதனால தான் இது நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது எஸ் அவங்கள்ட்ட ஒற்றுமை இல்லை, அதனால் அவங்க தோத்துட்டாங்க. ஸோ அப்போ ரெண்டுமே வந்து சரியான விளக்கம். ஸோ டி தான் சார். ஓகேங்களா, ஸோ இதில் ரெண்டுமே சரி, அதனால் சரியான விளக்கம் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. இது சரியான விளக்கம், ரெண்டுமே சரியான விளக்கம், இதற்கான காரணத்திற்கான சரியான விளக்கம் தான் இது. ஓகேங்களா, ஸோ அப்போ இதுவும் ஓகே, ரைட். ஸோ அவ்வளோதான் இந்த பகுதி, அதாவது இந்த பாளையக்காரர் அப்படிங்கிற அந்த ஒரு பகுதியில் மட்டும், அதாவது ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்ககால கிளர்ச்சிகள் அப்படிங்கிறதுல வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா இந்த பாளையக்காரர் முறை வேலூர் புரட்சி இது மட்டும் தான் நமக்கு வரும். ஓகேங்களா, ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது பழைய சிலபஸ் பேஸ் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா இந்த பகுதி ஐஎன்எம்ல ஒரு சின்ன ஒரு குறிப்பிட்ட பகுதி தான். ஸோ அதனால் அதிகமாக கேள்விகள் வரல. ஸோ இதுவரைக்கும் கேட்ட கேள்விகளை உங்களுக்கு வந்து ஷோ பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா யூனிட்டின்னு தனியாக பிரித்து வச்சிருக்கனால இதற்கு அடுத்தடுத்து ஒரு எல்லா கொஸ்டினே வரையுமே ஒரு சாலிடான கொஸ்டின் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம் சரிங்களா. ஸோ இப்போ நான் சொல்லியிருக்க அந்த பாயிண்ட்லேருந்து எப்படி பாயிண்ட் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கொஸ்டின்லேருந்து எப்படி பாயிண்ட் கேட்டிருக்காங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணி இந்த லெசன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த மூணு லெசன் இதில் தான் வந்து ஃபுல் லெசன் உங்களுக்கு கவர் ஆகும். இதில் உங்களுக்கு ஆஃப் ஆஃப் லெசன் தான் கவர் ஆகும் சரிங்களா. ஸோ இந்த லெசனில் அந்த பாயிண்ட் பேஸ் பண்ணி தெளிவாக நீங்கள் படிச்சிட்டீங்க அப்படின்னாலே போதுமானது. ஈஸியாக இதிலிருந்து உங்களுக்கு கேள்விகள் வந்துச்சுன்னா ஈஸியாக உங்களால் அடிச்சிட முடியும் சரிங்களா. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. அடுத்தடுத்த வீடியோ கொள்ள அடுத்தடுத்த பகுதிகள் இன்னும் தமிழ்நாடு ஓரியன்டான தமிழ் விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு அப்படிங்கிறது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு அடுத்தது ஐஎன்எம் பேசிஸாக, இப்போ இந்த ரெண்டு வீடியோங்கிறது உங்களுக்கு தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி பேசிஸாக உங்களுக்கு வரும். அதற்கு அடுத்த வீடியோஸ் எல்லாமே வெறும் ஐஎன்எம் பேசிஸ் மட்டும் உங்களுக்கு வந்து கண்டினியூ ஆகும் சரிங்களா. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.